ஹலோ, வெல்கம் டு சுனிஸ் ஹோம் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெரஸ் கார்டனில் பார்த்துட்ருக்கிறது வந்து செரி. இது ஃபஸ்ட் டைம் நமக்கு காய்ச்சிருக்கு. இங்கே வந்து 1 வீக்குக்கு மேலே கண்டினியூஸ் ஆகிட்டு மழை, அதில் வந்து செடிகள்லாம் ரொம்ப வீக்காக போயிடுச்சு ஓவர் வாட்டரிங்கில். மெயின்லி எனக்கு 2 ஜாக்ஃப்ரூட் பிளான்ட் வந்து பட்டுப்போச்சு. ரீசன் எனக்கு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்துனேன். 2-3 இயர்ஸாக அது காய்க்கிற ஸ்டேஜில் வந்தது. நம்ம பராமரிப்பில் மிஸ்டேக்காக தான் இருக்கும். அது என்ன ரீசன் தெரியல, கொஞ்சம் கவனிக்கலான் இருக்கேன். இன்னும் 4-3 வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட, அதனால் அதை சேஃபாக்கணும் தானே. செடிகள் வந்து நஷ்டமாகும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் இனி உள்ள செடிகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிருக்கிறேன். வாங்க, நம்ம வந்து இன்றைக்கி சுனிஸ் ஹோம் குக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்கலான்னா, ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 1 kg சிக்கன் தான் பண்ணுறேன். 1 kg சிக்கன், 1 kg ரைஸ். ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சு அது சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஓனியன் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் சோட்டே பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினாக ரெட் சில்லி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல நைஸாக அரைச்சிக்கணும். அதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போ நான் காஷ்மீரி சில்லி தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். ஓனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை சோட்டே பண்ணணும். நான்வெஜ் சமைக்கிறப்போ ஓனியன் சோட்டே பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக சோட்டே பண்ணிக்கணும். அதுதான் அந்த கிரேவியோட ஒரு டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுற விஷயம். அதனால் ஓனியன் வந்து கொஞ்சம் பொறுமையாக சோட்டே பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்கலாம். நான் என்னென்ன போட்டிருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்கோலம், அடிஷ்னலாக 1 black கார்டமம் சேர்த்துருக்குறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி தான் சேர்த்துக்கணும். அது நல்லா அந்த பச்சைமணம் போகிற வரைக்கும் வழட்டணும். அதுக்கப்புறமா அதில் அரைச்சி வச்சுருக்கிற ரெட் சில்லி பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் டைம் எடுத்து அதை சோட்டே பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கலாம். 1 spoon டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கோரியாண்டர், மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். அது மசாலாவோட பிளெண்ட் ஆகிற போது சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். கர்டு சேர்த்து நல்ல மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லெமன் ஜூஸ் சேர்த்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். இது வந்து 750 ml தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் குக் ஆகணும். இதை நான் அந்த அடுப்பில் மாற்றிட்டு இப்போ தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். ரைஸு குக் பண்ணணும். சால்ட்டு சேர்த்து தண்ணி பாயில் ஆகிற போது பாஸ்மதி ரைஸ் 1 kg வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து ரொம்ப எல்லாம் குக் ஆக வேணாம், ஜஸ்ட்டு பாயில் ஆனால் மட்டும் போதும். ஏன்னா இது சிக்கனில் தான் மீதி அது குக் ஆக போகுது, அதனால் கொஞ்சம் 2-3 minutes அது பாயில் பண்ணால் போதும். இப்போ ரைஸ் ஆயிடுச்சு, இதை மாற்றி வடிகட்டிடலாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு, அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சிக்கனோட நல்லா
கம்பைன் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படி டைரக்டாக அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். ஆனால் நான் இதை வந்து தம்மில் தான் பண்ண போகிறேன். நான் இதை தவா மேலே வச்சு தம் குக்கிங் தான் பண்ணுறேன். இப்போ மேலே கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கொஞ்சமாக கீயும் சேர்த்து 20 மினிட்ஸுக்கு அப்படி தம்மிலேயே வச்சிடலாம். இப்போது 20 மினிட் கழிஞ்சு அதை திறந்து பார்த்தா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். அவ்வளோ அரோமாவாக இருக்குது. ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்க்குறது இல்லை, ஆனால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அந்த சிக்கன் வந்து அரிசியோடு சேர்ந்து குக் ஆகி அதோட எசன்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த ரைஸில் இறங்கியிருக்கும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல் ரைஸுங்க. சூப்பர்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. தேங்க்யூ ஸோ மச்.